ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வாட்டர் மெலன் பக்கெட் சிக்கன் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க போயிடலாம் செய்யறதுக்கு. அரைச்ச வரமிளகா சேர்த்துக்கலாம், பெப்பர் அரைச்சது சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். இன்னும் எலுமிச்சை பழத்து கீழே இருக்கு. கொத்தமல்லி புதினா இது வந்து நம்ம இதில் சொன்னா தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். ஆமாம், நல்லா ஊறிச்சுன்னா வேறு லெவல் டேஸ்ட். இப்போ தண்ணியை நல்லா கையை கழுவிக்கலாம், எல்லாம் காடு எரிஞ்சிடும். நம்ம அதிகமாக நாள் போடும்போது காடு எரிஞ்சாலும் எரிஞ்சிடும். சிந்த பக்கம் நீ இருக்குது பால் வச்சு கோணை எடுத்துடா. அப்படியே இந்த வெகுல்கள் சாப்பிடும் ஃபுல்லும் இருந்துச்சு. அப்படியா எப்படி மச்சு? அதே ஜூஸ் ரெடி பண்ணுற மச்சு, ஜூஸ் குடிச்சிடலாம். மாறி ஜூஸ் நல்லாங்களா? வாடா பசங்கலாம் ஏய் வாங்கி போகணும். அடிதான் ஏமாத்திட்டா. ஏண்டா சீசன் முடிஞ்சு வாங்கினா இப்படி தானே இருக்கும் அப்படின்ற சிந்தாமல் போடுறா. ஆ கூடுறா அப்போ சூப்பர் டேஸ்ட் மச்சி, வேற லெவல். போதும் போதும் மெயின் பீஸ் அடிச்சுக்கலாம். போதும் போதும் கோனே போதும் கோனே கூட விட்டோம் ஏறி நினைக்கலாம். அவ்வளோ ஒரு நிமிஷம் இல்லை. இது அடி பா, இந்த அடி எப்படி சொல்கிறேன் உன்னாடுறா. இரு உனக்கு நடி போதும் விடு. தண்ணி பழம் கிடைக்கணும். கெட்டு விடு, கெட்டு விட்ட
வாழையில அடியில் வச்சுக்கலாம். இப்போ ஓகேடா. ம் ஓகே. இப்போ வாட்டர் மெல்லனை கவுத்தரலாம். ஓகே பக்கெட்டை கவுத்தரலாம். இப்போ வச்சு தெரிக்க விடலாம் நெருப்பே. எரிவிட்டாதானா நான் எடுத்துறேன். அப்பா கையை வரத்தில் சொன்ன தம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு கால் மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துக்கும். தம்மில் வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குது சிக்கன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இறக்கலாம். மச்சி ஆவி பறக்குது. சிக்கன் எப்படி வந்திருக்கு பாருங்க மச்சி. சூப்பராக வந்துருக்கு மச்சி. ஓட 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 ஐயோ நம்ம சாப்பிட்டு வந்துருக்கோம் சார். அவ்வளோதான், இது அப்படியே வந்துடும். இருந்துச்சு என்னடா டேடாடாடாடா. இப்போ சாப்பிட்டுக்கலாம். எப்பா ஓ சுடுதுரா மச்சி. ம் வேலை லெவலும் மச்சு. வேலையான ட்ரெஸ் மச்சு. ம் அறியுதா அந்த அளவுக்கு வந்துருப்பாரு. அப்படியே மச்சு பூ மாதிரி மச்சு பாரு மச்சு. எவ்வளோ பூ மாதிரி வந்துருக்குமா மச்சு. ம் யோ
சே வேற லெவல் மச்சி. லெமன் ஊத்து மச்சி, செம்ம டேஸ்டா இருக்கு. தடவி ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு அப்படி எடுத்து மச்சி, இது வாசனை வெறித்தனமா இருக்குது மச்சி. அந்த புதனா கொத்தமல்லி அந்த வாசனை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படி அந்த வாசனை ஃப்ளேவர் வந்து சிக்கன் பயங்கரமாக இருக்குங்க. சும்மா பூ மாதிரி வருதுங்க. வெறித்தனமா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல். அப்படியே அப்படியே வேற லெவல் வந்துச்சு. ஆனியனோட சாப்பிடும் போது எனக்கு தேவலை சாப்பிட்டா அது சுவையுமே தனிமச்சு. இந்த காட்டில் அதுவும் வேற லெவலில் வந்து வேக வச்சு அப்படியே அக்கக்கா வருது மச்சு. கறி மட்டும் வேற எடுத்து பூ மாதிரி வருது மச்சு. பூ வாரி பாருங்க நண்பர்களே. அப்படியே எலும்பும் தனியும் கறியும் தனித்தனியாக வந்துட்டு அப்படியே வேற லெவல் வேற லெவல். அப்படியே லெமன் விட்டு ஐயா சூப்பர். கோடியை பந்தம் பண்ணிட்டே மச்சி. மச்சி வேற லெவலுக்கு மச்சி. அதனால சாப்பிட்றதே அப்படியே உள்ள அதே தெரியாம உள்ள போயினே இருக்கு மச்சி. டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, அதனால சாப்பிட்டே இருக்கலாம்னு தான் தோணும். வேற லெவலில் வந்திருக்கு. வாட்டர் மெலன் பக்கெட் சிக்கன் வெறித்தனமாக இருக்குது. கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா ஊறியிருக்கு, நல்லா மனமாக இருக்குது. சாப்பிட வந்து அவ்வளோ சுவையாக இருக்குது. அதனால வெங்காயம் பக்கம் வச்சு எலுமிச்சை வச்சு சாப்பிடும்போது இன்னும் எலுமிச்சை வேற லெவல் இருக்குது. எலுமிச்சை வளம் சேர்ந்த உடனே அதோட வேற லெவலுங்க. அது சாப்பிட்டு போதோ தெரியும், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல்லைக்கனும் தட்டி விடுங்க. ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.